ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைமுறை தலைமுறையா அரசியல் செய்யறது வழக்கமா இருக்கு. திமுகவை பிடிக்காதவங்க குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு அவங்களை விமர்சிப்பாங்க. உண்மையில அது குடும்ப கட்சி தாங்க. தாத்தா கட்சியில இருந்திருப்பாரு, அப்பா கட்சியில இருந்திருப்பாரு, மகன் கட்சியில இருக்காரு, பேரனும் கட்சிக்கு வர்றாருங்கிறது ஒரு உண்மையான குடும்ப கட்சி தான் அது. அப்படிப்பட்ட வகையில தான் கலைஞருடைய மூன்று தலைமுறை எப்படி திமுகவுக்கு வந்து உழைச்சிச்சோ, அதே போல அன்பில் தர்மலிங்கத்துடைய மூணு தலைமுறையும் திமுகவுக்காக உழைச்சிருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவரது மகன் முக ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்று எப்படி அரசியலில் வந்து ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்களோ, அதே போல அன்பில் தர்மலிங்கம் அவர்கள், அவருடைய மகன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவருடைய மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்று சொல்லி அதே மூன்று தலைமுறை வந்து அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில திமுகவுடைய ஆரம்ப கட்டத்தில் மிக கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டவங்க தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களும். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போல பல போராட்டங்களில் ஈடுபட்டாங்க, சிறைகளை நிரப்பினாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு அரசியல் பண்ணவங்க அந்த தலைவர்கள். அந்த தலைவர்கள் அரசியல் பண்ற அதே நிலையை பார்த்த அவருடைய பிள்ளைகளும் அதே வழியில இருந்தாங்க. கலைஞருடைய அந்த அரசியல் பணியை பார்த்து தந்தையை போல தானுங்க இயக்கத்துக்காக உழைச்சவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல அன்பில் தர்மலிங்கத்துடைய உழைப்பை பார்த்து அதே மாதிரி தானும் திமுகவுக்கு உழைச்சவர் தான் அன்பில் பொய்யாமொழி. இப்படி இரண்டாவது தலைமுறை உழைச்சு வந்த நேரத்தில் தான் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அவர்கள் இயற்கை எழுதி விட்ட நிலையில அன்பில் பொய்யாமொழி அவருடைய மகன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய தந்தை வழியிலே திமுகவுக்கு பணி செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய இயற்பெயர் வந்து நல்லமுத்து என்பது அவருடைய இயற்பெயர். இந்த நிலையில அதே பக்கம் கலைஞருடைய பேரனா இருக்கிற ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலில் ஈடுபட்டாங்க. திமுகவுல யாருக்குமே உடனடியா பதவியை தூக்கி கொடுக்க மாட்டாங்க, உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிறது தான் திமுகவுடைய வழி. அந்த வகையில கலைஞருடைய மகனா இருந்த மு க ஸ்டாலின் வந்து இளைஞரணியா இருந்து சிறைகளுக்கு சென்று இயக்கத்துக்காக பாடுபட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரத்துக்கு போய் படிப்படியா முன்னுக்கு வந்து எம்எல்ஏவாகி மேயராகி துணை முதலமைச்சராகி தலைவராகி இன்னைக்கு முதலமைச்சராக கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. அதே போல அந்த நிலையில தன்னுடைய மகனையும் வர சொல்லணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைஞர் அணியுடைய பொறுப்பாளர் ஆக்கினாரு. அவரும் பல தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் போய் கழகத்துக்கு உழைத்த நிலையில மாநில இளைஞர் அணி பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதே போல அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரனான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் தன்னுடைய நண்பன் பொய்யாமொழியுடைய மகன் என்பதால மு க ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை போல அவரையும் கவனிச்சாரு. தன் மகனை போல அவரை வளர்க்கறதுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் பண்ணாரு. பல கட்டங்களில் ஸ்டாலின் வந்து தன் மகனிடம் எப்படி பாசம் கழிவு செலுத்துவாரோ அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிட்டையும் பாசம் காமிச்சிருக்கிறாரு. மகன்கிற எல்லையில வச்சு அவரை வந்து அரசியல் ஈடுபட செய்தாரு. அவருக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருந்த சூழ்நிலையில எம்சிஏ படித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை 2016 திருச்சி திருவரம்பூர் தெற்கு தொகுதியில வந்து போட்டியிட வச்சு அவரை அதை வென்றாரு. அந்த நிலையில தன்னுடைய தொகுதிக்கு மக்களை சந்திக்க போறப்ப சைக்கிள்ல எல்லாம் போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈடுபாடோட செயல்பட்டாரு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது மட்டும் இல்லாம தன் தொகுதியில உள்ள எல்லா மக்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் சர்வசாதாரணமா பங்கெடுத்துக்கிட்டதுனால எல்லாருடைய அன்பையும் பெற்ற நிலையை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க நிலைநிறுத்தினாரு. அதே போல சென்னையில வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ ஆன உடனே தன்னுடைய தொகுதியில வந்து சின்ன சின்ன குடிசை வீடுகள், பெரிய வீடுகள், அடுக்குமாடி வீடுகள் என்று எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் தன்னுடைய மக்களை வந்து சந்திச்சு அவருடைய அன்பை பெறக்கூடிய அளவில் அவருடைய சேவையை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி திமுகவுடைய மூன்றாவது தலைமுறையா உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியோ, அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ரெண்டு பேருமே அவங்க அவங்க தொகுதியை தக்க வைக்கிறதுக்கு மிக கடுமையா பாடுபட்டு வர்ற நிலையில மாநில இளைஞரணி செயலாளரா எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்தாரோ, அதே போல மேற்கு மண்டல பொறுப்பாளரா இளைஞரணி பொறுப்பாளரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த 2021 தேர்தலில் இந்த மூன்றாவது தலைமுறையான ரெண்டு பேருமே தேர்தலில் போட்டியிட்டு ரெண்டு பேருமே மிக பிரமாதமான வெற்றி பெற்ற நிலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்களால். பள்ளி கல்வித்துறை அமைச்சரான உடனே அவர் என்ன பண்ணாரு, கல்வித்துறைக்கு என்னென்ன சேவைகள் செய்யறதுங்கிறதுல மிக கவனம் செலுத்தி திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுல தன்னுடைய பணி இருக்கணுங்கிறதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஈடுபட்டாரு. முதல்ல அமைச்சரா எம்எல்ஏ ஆன உடனேயே அவர் எடுத்துக்கொண்ட முதல் வேலை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போய் பார்வையிட்டு அதை வந்து புது பொலிவோட திருப்பி மக்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்படி பல பணிகளை வந்து தொடர்ந்து செய்யறது மூலமா கட்சிக்கு நல்ல பேர் மட்டும் இல்லாம தொகுதி மக்களிடத்திலையும் நல்ல பேர் எடுத்து தொடர்ந்து தன் தொகுதியை தக்க வச்சுக்கிற மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இங்கே செயல்படுறாரு. அதே போல சென்னையில வந்து உதயநிதி ஸ்டாலின் செயல்படுறாரு. ஆக திமுகவுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க குடும்ப அரசியல் தான் பண்றாங்க. எப்படி என்ன, தாத்தா எப்படி இருந்தாரோ அதை பார்த்து, அப்பா எப்படி இருந்தாரோ அதை பார்த்து மகன்கள் வந்து செயல்படுறாங்க.
செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செயல்படக்கூடிய அவங்களுடைய செயல்பாடு தான் அவங்களை வந்து பொறுப்புகளுக்கு வந்து உயர்த்துது. பொறுப்புகளுக்கு உயர்த்துற போது அவர்களுக்கு தானாகவே பதவி வந்து சேருது. அந்த பதவியும் சாதாரணமா வரவில்லை, கடுமையா உழைத்ததன் விளைவா வருதுங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு செய்தியா இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.